ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. வெல்கம் டு வித்யாவின் குடும்பம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சொரக்காய் கூட்டு. இந்த சொரக்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்து குக்கரில் ஒரு கிளாஸ் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. எல்லாமே இதிலே தான் நம்ம சேர்த்து மொத்தமாக வேக வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு மூணு குட்டி குட்டி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு தக்காளி இதுக்கு தேவையான அளவுக்கு அதை போட்டுட்டேன். போட்டுட்டு சுரக்காவை நல்லா தோல் சீவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டி சுரக்காவாக இருந்ததுனால ஃபுல்லாகவே போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது ரெண்டுத்தையும் அதில் போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். நான் பருப்பு வேக வச்சா எப்போவுமே விளக்கெண்ணெய் தான் சேர்த்துப்பேன். உங்ககிட்ட என்ன என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. ஏன்னா இது கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அதுக்காக தான் ஒரு 4 இல்லைன்னா 5 விசில் விட சொல்கிறேன். நான் இன்றைக்கி 4 விசில் தான் விட்டுருக்கேன். விட்டதுலேயே அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்துடுச்சு. ப்ரெஷர் இறங்கிட்ட உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த பருப்பு காயெல்லாம் வெந்துடுச்சான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு திருப்பி ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால சொல்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டோன்னு ஒரு கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது மூணுத்தையும் அதில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா அதையும் அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடுங்க. இதில் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பருப்பும் காயும் அதையும் அதோடையே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு உப்பு போடவே இல்லை, அதனால தான் இப்போ உப்பு போடுறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. அதோடு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்று போல் வரணும், இது கூட்டுன்றதுனால காயும் பருப்பு எல்லாம் ஒன்று போல் வரணுன்றதுக்காக ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன். தட்டை போட்டை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான் நான் கொதிக்க விட சொல்கிறேன். அதை கொதிக்க விட்டோன்னே ஒரு 2 ஸ்பூன் திருவுன தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஏற்கனவே திருவி வச்சுருந்த தேங்காய், அதனால தான் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் அதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுரக்காய் கூட்டு இன்றைக்கி ரெடி. இந்த கூட்டு வந்து காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும்னா கூட ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.